ஏறி இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூடையா வெல்கம் டு வேலூர் தமிழா இப்போ நம்ம பார்க்க போறது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல பிரீமியம் ப்ரோல டிக்டாக்ல வைரலா வர டோரன்ட் ஸ்பைடர்மேன் டான்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரீமியம் ப்ரோ சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வேண்டிய ப்ராஜெக்ட் டைட்டில் நேம் கொடுத்து ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்போர்ட் பாக்ஸ்ல கார்னர்ல ஒரு ஐகான் ஷோ பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள சீக்வன்ஸ் கிளிக் பண்ணா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் மோட்ல கஸ்டம்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரேம் சைஸ்ல ஹரிசாண்டிக்கல் 720 வெர்டிக்கலில் 1280 ஏன்னா டிக்டாக்ல மோஸ்ட்டாக அந்த ரெசல்யூஷனை யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரேம் சைஸ் செட் பண்ணிட்ட பிறகு சேவ் ப்ரீசெட் கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு வேண்டிய நேமை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் சேவ் பண்ண ஃப்ரேம் கஸ்டமில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இன்புட் போய்ட்டு டபுள் கிளிக் அடித்தா உங்களுக்கு செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் ஷோ பண்ணும் அதில் நீங்கள் எடுத்து வச்சா ஆர்டினரி 15 செகண்ட் வீடியோவும் ஸ்பைடர்மேன் அண்ட் டோர் டான்ஸ் ஆடுற வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு வீடியோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் தரேன் அதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண ஃபைலில் ஃபர்ஸ்ட் ஆர்டினரி வீடியோ ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து டைம் லைனில் போட்டுருங்க அது ஃப்ரேமில் கரெக்டாக உட்காடுற அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்பைடர்மேன் அண்ட் டோர் டான்ஸ் ஆடுற வீடியோ செகண்ட் ட்ராக்ல V2ல போட்டுருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அயன் மேன் அண்ட் டோர் கரெக்டாக எங்கே டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக V2ல போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு கிளிக் பண்ணால் சைடில் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் கீனை டைப் பண்ணுங்க அல்ட்ரா கீனு கீழே ஷோ ஆகும் அதை ட்ராக் பண்ணின்னு வந்து V2 டைம் லைனில் வைக்கணும் இப்போ V2 டைம் லைனில் வச்சுட்ட பிறகு V2 டைம் லைனில் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே எஃபெக்ட் கண்ட்ரோல்னு ஓப்பன் ஆகும் அதில் கீழே அல்ட்ரா கீன்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் கீ கலரில் பிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது எத்தனை போய் க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சா க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும் இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண Ctrl+M ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு வேண்டிய நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தால் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ வர வேலூர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூடையா